வணக்கம், வெல்கம் பேக். ஸோ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் ஜேம்ஸ் பாண்ட் நோ டைம் டு டை, வெனம் 2 மற்றும் டியூன் மூவிகளோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெனம் 2 மற்றும் நோ டைம் டு டை மூவி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. ஸோ இந்த மூவிகள் வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நோ டைம் டு டை ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 32 நாட்கள் ஆகுது. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா வருடம் ரிலீஸ் ஆன மூவிக்கள் நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்த மூவி அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்காக 133.9 மில்லியன் டாலர் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணியிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மூவி இன்டர்நேஷ்னலாக 472 மில்லியன் டாலர் பார்த்தீங்கன்னா இந்த மூவி இன்டர்நேஷ்னலாக ஏர்ன் பண்ணியிருக்கு. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மூவி இந்த வாரத்தில் சைனாலேயும் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ சைனா கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் விக்கெட்டில் இந்த மூவிக்கு 28.5 மில்லியன் டாலர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மூவி டோட்டல் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 605.7 மில்லியன் டாலர் பார்த்தீங்கன்னா மூவி மொத்தமாக வேர்ல்டு வைடாக கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் மிகவும் கலெக்ஷன் கொடுத்த மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9 மூவி தான். ஸோ அந்த மூவி பார்த்தீங்கன்னா 720 மில்லியன் டாலர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைட்டாக. ஸோ அந்த மூவியோட ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா இந்த நோ டைம் டு டை மூவி பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே காணப்படுது. குறிப்பாக இந்த மூவி சைனாவில் மட்டும் 100 மில்லியன் டாலருக்கு மேலே ஏர்ன் பண்ணுனா இந்த சாதனை இந்த மூவி நிகழ்த்தும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெனம் 2 மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்காக 190.4 மில்லியன் டாலரும் இன்டர்நேஷ்னலாக பார்த்தீங்கன்னா 205.5 மில்லியன் டாலரும் பார்த்தீங்கன்னா மூவி மொத்தமாக ஏர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மூவி டோட்டல் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 395.4 மில்லியன் டாலர் பார்த்தீங்கன்னா மூவி மொத்தமாக ஏர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வருடம் அதிகம் கலெக்ஷன் மூவி பட்டியலில் பார்த்தீங்கன்னா மூவி 8வது இடத்துல இருக்குது. 7வது இடத்துல இருக்க மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாங்சி அண்ட் லெஜெண்ட் ஆஃப் த டென் ரிங்ஸ் மூவி. ஸோ அந்த மூவி பார்த்தீங்கன்னா 424 மில்லியன் டாலர் தான் மொத்தமாக ஏர்ன் பண்ணிருக்கு. ஸோ அந்த மூவியை பீட் பண்ணுறதுக்கு இன்னும் வெனம் 2 மூவிக்கு 30 மில்லியன் அமெரிக்கன் டாலர் தான் தேவை. ஸோ அந்த விதை இந்த வீக்கில் வெனம் 2 மூவி கலெக்ஷன் பண்ணும். அது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மூவி இன்னும் சைனாவில் ரிலீஸ் ஆகலை. ஸோ அப்படி ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மூவி மேலும் வசூல் சாதனை படைக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூன் மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் டொமஸ்டிக்காக 69 மில்லியன் டாலர் ஏர்ன் பண்ணியிருக்கு. அதே போல் இந்த மூவி இன்டர்நேஷ்னலாக பார்த்தீங்கன்னா 227 மில்லியன் டாலர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஏர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மூவி டோட்டல் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 296.4 மில்லியன் அமெரிக்கன் டாலர். ஸோ இந்த மூவிகள் இவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணாலும் இந்த மூவிகளுக்கு இப்போ மிகப்பெரிய போட்டியாக வரப்போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்வல் ஸ்டுடியோஸோட இட்டர்னல்ஸ் மூவி. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா நவம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மூவி ரிலீஸ் ஆகிற பட்சத்தில் இந்த மூவிகளில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு அதிகமாக காணப்படுது. ஸோ அப்படி ஏதாச்சும் நடந்தால் உடனே கூட இந்த சேனலில் அப்டேட் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.